போக்குவரத்துத்துறை அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளருக்கும் அரசு உயர் அலுவலர்கள், இந்திய தொழில் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாசு ஏற்படுத்தாத மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை உற்பத்தி செய்ய ஹூண்டாய் மோட்டார் வாகன நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 24/7/2019 அன்று கோனா எலக்ட்ரிக் சொகுசு காரினை அறிமுகப்படுத்தினார். அதன் தொடர்ச்சியாக இன்று வெளியிடப்படும் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2019 சில முக்கிய அம்சங்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள், சீருந்துகள் மற்றும் லகு ரக சரக்கு வாகனங்கள் ஆகியவற்றுக்கு 100% மோட்டார் வாகன வரிகளுக்கு வழங்கப்படும். ₹50 கோடிக்கு மேல் முதலீடு செய்து மின்சார வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு கீழ்கண்ட சலுகைகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் மின்சார வாகனங்களுக்கு மாநில சரக்கு மற்றும் சேவை வரி SGST 100% திரும்ப வழங்கப்படும். மின்சார வாகனங்கள் உற்பத்திக்கான முதலீடுகளுக்கு 15% வரையிலும், பேட்டரிஸ் உற்பத்திக்கான முதலீடுகளுக்கு 20% வரையிலும் மூலதன மானியம் வழங்கப்படும். அரசு தொழில் பூங்காக்களில் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அமைக்கும் நிறுவனங்களுக்கு நிலத்தின் விலையில் 20% மானியமும், தென் மாவட்டங்களில் 50% அளவிற்கு மானியம் வழங்கப்படும். 100% முத்திரைத்தாள் கட்டணம் விலக்கு ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் மின்சார வரி விலக்கு வழங்கப்படும். மின்சார வாகனங்களின் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் MSME நிறுவனங்களுக்கு தற்போது வழங்கப்படும் மூலதன மானியத்துடன் 20% கூடுதல் மூலதன மானியம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் மின்சார வாகன உற்பத்தியை ஊக்குவிக்க சிப்காட் மூலம் சிறப்பு தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்படும். இவை மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் அடங்கிய தமிழ்நாடு அரசின் மின்சார வாகன கொள்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வெளியிடுமாறும், அதனை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பெற்றுக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. பெரும் மதிப்பு மரியாதைக்குரிய மன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் தமிழக அரசின் மின்சார வாகனங்களுக்கான அரசின் கொள்கை இ வெஹிக்கிள் பாலிசி வெளியீட்டு விழாவினை தலைமையேற்று வெளியிட்டுள்ள மன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து துறைகளின் சார்பில் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அரசு முதன்மை செயலாளர்கள் மற்றும் இபி சேர்மன் அவர்களுக்கும், ஸ்பெஷல் செக்ரட்டரி மற்றும் கைடன்ஸ் பியூரோ வந்து இருக்கும் அதிகாரிகளுக்கும், போக்குவரத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பாக இங்கே வந்திருக்கும் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் பங்கேற்றவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.